ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பீகார் தமிழச்சி. இப்போ நம்ம உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஹெல்தியானது. நான் ஃபஸ்ட்டு வந்து கடாயை வந்து சூடு பண்ணிட்டேன். உளுந்தில் வந்து அந்த ஒயிட் கலரில் பவுடர் மாதிரி இருக்கும் இல்லையா, இதை வந்து கழுவக்கூடாது. அதனால் நான் அதை இப்படி 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 தொடச்சி இப்படி எடுத்துக்கிட்டேன். ஆமாம், இப்போ இல்லை என்கிட்ட, நல்லா நான் எடுத்துட்டேன். இதில் ஒரு கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அந்த உளுந்துடைய ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வறுத்துப்போம். நல்ல ஒரு ஸ்மெல்லு, உளுந்து வறுக்கையில் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு இருக்கும் பார்த்தீங்களா, அது வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். கிளாஸ் வந்து நான் உளுந்து எடுத்தேன். இப்போ இதில் ஆஃப் அரை கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மேத்தி போட்டுப்போம். சரிங்களா, போட்டுட்டு நம்ம அந்த உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக அந்த உளுந்து ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, வறுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை இந்த உளுந்தையே வறுத்துட்டு, உளுந்தை வறுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சும்மா அந்த சூட்டில் லைட்டாக அப்படி அந்த இது பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் இந்த உளுந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காலையில் ஒரு காலையில் டிஃபனாக கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எனர்ஜியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு ரெண்டு ஸ்பூனு காலையில் ஒரு 5 o'clock எந்திரிக்கிறீங்கன்னா, எந்திரிச்சிட்டு ரெண்டு ஸ்பூனு உளுந்து எடுத்து நீங்கள் ஒரு பவுலில் போட்டு கழுவிட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் சுக்கு ஏலக்காய், அதை அரைக்கும் போதே பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம நச்சு போட்டோம்னு நம்ம பிள்ளைங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, அதை வந்து துப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா, அரைச்சி நீங்கள் ஒரே நான் அரைச்சி நான் செய்யும் போது மீதியே சொல்கிறேன். இதை அப்படியே கொட்டிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரைஸை போட்டுப்போம். பார்த்துக்கோங்க, அப்படியே சைடில் அடுப்பு எரியல. இங்கே பாருங்க, நீங்க அது மெயின் வந்து நீங்க உளுந்து என்ன பண்றீங்கன்னா, அந்த நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படி கையில ஒத்தி ஒத்தி இப்படி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம அதை கழுவ முடியாது, அந்த அந்த டஸ்ட் வந்து கையில ஒட்டிக்கும் போயிடும். பாருங்கன்னா ஒரு கிளாஸ் கரெக்டா இருக்கும். இதுல ஒரு கிளாஸ் உளுந்து, சரிங்களா. அதே இது ஆஃப் கிளாஸு அரிசி, இதை நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கழுவி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி நம்ம உளுந்தங்கஞ்சி செய்யலாம். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இங்கே பாருங்கள், நான் வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, உளுந்தும் அரிசியும் அது நல்லா ஊறிடுச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு இல்லை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச தண்ணியவே அவ்வளோ ஒரு சூப்பர், அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மெல்லு, ரொம்ப நல்லா இருக்கு. சுக்கு ஏலக்காய், அப்புறம் வந்து நமக்கு தேவைக்கேற்ற வெள்ளைக்கட்டி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெள்ளை எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கரைச்சிடுவேன் தண்ணி போட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஆமாம் அரைச்சாச்சு. இந்த மாதிரி நொர நொரன்னு இருக்க டைமில் சுக்கு ஏலக்காய் இப்படியே போட்டுக்கலாம். தனியாக போடலாம். இப்போ பசங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியே போடுங்க, அப்போ தான் எடுத்து போட்டுருவானுங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே போட்டு அரைச்சிடுவேன். ஏன்னா பசங்க அப்போ தான் வந்து அது ஒன்றும் தெரியாது, அவங்க அப்படியே பிடிச்சிடுவாங்க. சரி பாருங்க, இங்கே பாருங்கள் அரைச்சாச்சு. நல்லா வந்து இந்த சுஜி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரவை மாதிரி, அந்த மாதிரி டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொடுமா சாந்தனு, இன்னும் கொஞ்சம் பொடி மெயில் அப்படி இருக்க லைட்டாக இருக்கணும். கழுவி வச்சுக்கிறது
சாந்தரம் தண்ணி புடிமா. இங்க பாருங்க, இதுல வந்து நான் இவ்வளவு தண்ணி கலந்துருக்கேன் இட்லி பாத்திரத்துல. அதுக்கப்புறம் இந்த வெல்லம் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வெல்லமும் நான் காய்ச்சி எடுத்துப்பேன். உளுந்தங்கஞ்சி வந்து அந்த அப்படி திக்கா போட்டு அந்த பிளேட்ல வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அது பெருசா நான் விரும்ப மாட்டேன். இந்த மாதிரி உள்ளது விரும்புவேன். இங்க பாருங்க ஒரு ஒரு பையன், இவன் என்ன பண்றான், என்னடா பண்ணிட்டு இருக்க, ஜெஸ்ஸி. இங்க பாருங்க நம்ம அரைச்சு முன்னாடி எவ்வளவு தண்ணியா இருந்துச்சு, இப்ப தெரியுதா திக்னஸ். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும், இன்னும் டைம் எடுக்கணும், நல்லா கொதிச்சு வந்து வரணும். இங்க வந்து அந்த வெல்லம் இது வந்து உரிக்காச்சு, இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை ஊத்தலாம். அதுக்கப்புறம் நான் எப்பவும் தேங்காய் துருவ மாட்டேன், இந்த மாதிரி அரைச்சிடுவேன். ஏன்னா அரைச்சாச்சுன்னா பசங்க வந்து அதை அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா வந்து நம்ம இப்போ திருவணம்னா அந்த திரி திரியா அப்படி இப்படி சின்ன சின்னமாக இருக்கும் இல்லையா, இப்போ பசங்க ஒழுங்காக வந்து அதை புரைக்கு போடுங்க துப்புவானுங்க மம்மி தொண்டையில் மாட்டுதுன்பாங்க. இந்த மாதிரி அரைச்சாச்சுன்னா பசங்க அதை வாட்டை அந்த பாயசத்தோட குடிச்சிருவாங்க அந்த உளுந்தங்கஞ்சியோட. இது ஆக்சுவலி உளுந்தங்கஞ்சி, ஆனால் பாயசமாக இந்த வெள்ளத்துலேயும் உப்பு இருக்கும், அதனால தேவையில்லை. இங்கே பாருங்க எப்படி பொங்கி வருதுன்ட்டு தெரியுது போட்டுக்கோ நல்லா கிண்டி விடுவோம் நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கோம் இங்க பாருங்க நல்லா வெல்லம் போட்டாச்சு, நல்லா இருக்குது. அவ்வளோதான் கொதிக்கட்டும், கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளத்தை போட்டுடலாம், சரி வெள்ளம் சுரைய சாரி இந்த தேங்காயை போட்டுவோம். எப்படி இருக்கு இது பார்க்கவே, யாருக்காவது உளுந்தங்கஞ்சி மாதிரி இருக்குமா? உளுந்தங்கஞ்சி சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுருவாங்க, நீங்க ஒன் டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க நம்ம இவ்வளோ பாயசம் இவ்வளோ பண்ணியிருந்தோம், இப்போ வந்து கீழே என்னமோ கிணத்துக்குள்ளே கிடக்குற மாதிரி இருக்கு பாயசம். இந்த ஒரு ஒரு இந்த பெரிய தூக்குச்சிட்டி இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் இப்போ சும்மா கிளாஸில் ஊற்றினா வேகமாக சூடாகாதாது இல்லையா, அதனால இதில் போட்டு கொஞ்சம் சூடு ஆகிறதுக்கு வச்சிருக்கேன் பசங்களுக்கு கொடுக்க. இப்போ இது நாங்கள் ஃபேமிலி சாப்பிட்றதுக்கு இந்த பாயசம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சாப்பிட போகிறது உளுந்த கஞ்சி. இது வந்து மம்மி உளுந்த கஞ்சி, உளுந்த கஞ்சி ஓகே. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொரோனால ரொம்ப இதெல்லாம் நாங்கள் குடிச்சுக்கிட்டே இருப்போம். இது குடிச்சு எங்களுக்கு இப்போ எல்லாம் இதுதான் வந்து குடிக்கணும் போலேயே இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லது, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹியூமிடிட்டி பவர் கொடுக்கும், ஸோ டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லதை சாப்பிடுங்க, நல்லாவே சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு மொத்தமாக முடியுங்க. இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா, இதில் ஆறி முடிச்சோட நாங்கள் குடிச்சிட்டு திரும்ப இதையும் போடுவோம்ல, முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டு ரவுண்டாக மாற்றுவோம். ஸோ திரும்ப நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பேரு பிஹார் தமிழ்ச்சி. சோ பை.